அஞ்சு மாடு வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது இந்த நானோ டைப்ல வந்து மாடு வந்து மிஷின் பக்கத்துல வரும், அவுத்து கூட்டிட்டு வரணும். அப்ப அதுக்கான டைம் வந்து ஒன்றும் பெருசா ஆகாது. நம்ம அஞ்சு மாட்டுக்குள்ள கறக்கணும் அப்படின்னா, இதே ஒரு பத்து மாடு வரைக்கும் நம்ம பண்ணணும் அப்படின்னா, அப்ப ஒவ்வொரு மாடா நம்ம வந்து கூட்டிட்டு வரும்போது அது கறக்குற டைமை விட அந்த டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். இப்ப நம்ம வந்து இந்த நேரத்தை வந்து மிச்சப்படுத்தணுன்றதுக்காக தான் நம்ம வந்து மிஷினே போறோம். அப்ப அந்த இதுல வந்து அந்த மிஷினோட பர்பஸ் வந்து சால்வ் ஆகுது. அதனாலதான் ட்ராலி பண்ணி அதுலயே அந்த மில்க் அண்ட் மிஷினை டோட்டலா அது வந்து செட்டப் பண்ணி வந்துட்டு இதை வந்து நம்ம மாடு பக்கம் எடுத்துட்டு போய் கறந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. காலையில எந்திரிக்க முடியல, ஈவினிங் வந்து டைமுக்கு வர முடியல, ஒரு வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், கையில் அலர்ஜி வருது, இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மிஷின் வாங்குறாங்க. அப்ப அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்க முடியாது. ஏன்னா அவங்களோட சிரமத்தை கம்மி பண்றதுக்கும் நேரத்தை சேமிக்கிறதுக்கும் அதை பண்றாங்க. இதே இது வந்து கறக்கிறதுக்கு ஒரு ஆள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக கூட 200 கொடுக்கும்போது அது வந்து ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகும் போது, இப்ப இந்த மிஷின் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசத்துலேயே வந்து இதுக்கான தொகை வந்து நம்ம எடுத்துட முடியும்.